ஓகே. ஸோ இப்போ நம்ம ஆனால் நம்ம குக்கி ரெடி ஆயிட்டு இந்த இது இந்த கூலிங் ரேக் இருக்குல்ல, அதில் நம்ம கூல் பண்ணோம்னா பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகே. பட் இப்போ நான் ஹாட்டாகவே சர்வ் பண்ணுவேன், அதுவும் டேஸ்டாகவே இருக்கும். ஸோ எத்தனை நாள் மேம் இதை அப்படியே வச்சுக்கலாம் மேம்? இது யூ கேன் ஹாவ் ஈஸிலி 1 மந்த். ஓகே, மந்த் டுகெதர் வச்சுக்கலாம், மாதம் வரைக்கும் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணலாம் மேம். ஸோ குழந்தைங்களுக்கு வந்து ஒரு ஹெல்த்தியான ஹைஜீனிக்கான ஒரு பிஸ்கெட் வந்து நம்மளே வீட்டில் இந்த மாதிரி செய்யலாம் செய்யலாம் அண்ட் கேட்டர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் நிறையா கிடைக்கும் உங்களுக்கு குவான்டிட்டி. அண்ட் குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிட்ற நட்ஸ் எல்லாம் நம்ம இதை யூஸ் பண்ணலாம். ஆமாம், சம்டைம்ஸ் இந்த பட்டரில் வாட்டர் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்கும், அப்போ நீங்கள் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் மைதா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இட்ஸ் ஈஸிலி வெரி ஃப்ளெக்சிபிள் குக்கி இது. அண்ட் இந்த ரெசிபி இந்த அமௌண்ட்டாக போடணும்ட்டு இல்லை, சம்டைம் பட்டரில் ரொம்ப அது வாட்டரியாக இருந்துச்சுன்னா ஆட் லிட்டில் மோர் மைதா. ஓகே, ஏன்னா சில சில பட்டர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே லூஸாக இருக்கும், ரொம்ப கொஞ்சம் இப்படி ஓடுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இதில் நம்ம வந்து செஞ்சு ஒருவேளை அந்த மைதாவோட கண்டென்ட் கம்மியாயிடுச்சு அப்படிங்கும்போது நீங்கள் அதை வந்து நம்ம வைக்கோம் இல்லையா, லைக் அப்படியே எடுத்து கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகும்னு சொன்னீங்கன்னா அப்படியே ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகி ஒரு மாதிரி தட்டையாயிடும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் கூட மைதா ஆட் பண்ணி நம்ம வைக்கணும், தாராளமாக நம்ம கொஞ்சம் தட்டி கூட வைக்கலாம். ஸோ யூ வில் நோ, பார்த்தாலே தெரிஞ்சிடும், ரொம்ப நிச்சயமாக நல்லா வரும். ஸோ டோன்ட் ஹேவ் டு வரி. ஓகே, அண்ட் 15 மினிட்ஸ்ன்னு சொன்னீங்க நீங்கள். ஸோ கொஞ்சம் முன்னாடியே பார்த்தீங்கன்னா அந்த பட்டர் அந்த சுகரோட இதெல்லாம் அப்படியே நல்லா சேர்ந்து அப்படி அது ப்ரிப்பேர் ஆகும்போது அந்த ஒரு பிஸ்கெட்டோட ஒரு வாசனை வருது இல்லையா, இந்த ஹோல் ஹவுஸ் அதுலேயே தெரியுது நமக்கு வந்து இட்ஸ் ப்ரிப்பேர்ட், கரெக்ட், இட்ஸ் கெட்டிங் ரெடி அப்படின்னு இல்லையா. ஸோ பாருங்க நம்மளோட குக்கீஸ், நம்மளோட ஓட்மீல் குக்கீஸ் ரெடி ஆயிடுச்சு. அண்ட் இந்த மாதிரி குக்கீஸோட அழகே வந்து அந்த ஸ்மூத்தா இருக்கிறது கிடையாது, கொஞ்சம் அப்படி கிராக் ஆயிருக்கு. ஆமா, கிராக், அந்த ஓட்ஸ் பாருங்க நட்ஸ் மாதிரி அப்படி அப்படி. எஸ், அண்ட் குழந்தைங்க ரொம்ப பிடிக்கிற நிறைய நட்ஸ் சேர்த்துக்கலாம். இது ஒன்று தான் சேர்த்தணும் அப்படின்னா இல்லை, நம்ம 4-5 நட்ஸ் கூட சேர்த்து போட்டு கடலெல்லாம் கூட ஆட் பண்ணலாம், நல்லாவே இருக்கும். ஓகே, இன்கேஸ் தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம வந்து வேர்க்கடலை வந்து கொஞ்சம் கோஸா, கரெக்ட், ஆமாம், அரைஞ்சு கூட ஃபீல் நல்லா இருக்கும், நல்லா இருக்கும் இல்லையா. ஓகே, ஸோ நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி ஷேப்ல குக்கீஸ் பார்க்கும்போது இந்த பட்டர் பிஸ்கெட்ஸ்னு சொல்லுவோம். ஆமாம், அது நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த டீ டைம்ல அந்த பிஸ்கெட் சாப்பிட்றதுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இல்லையா. எவ்வளவோ பிஸ்கெட் விதவிதமாக வந்துட்டாலும் இன்னும் நிறைய பேருக்கு அது ஒரு ஃபேவரட் பிஸ்கெட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஐ திங்க் இதுவும் வந்து நல்ல வாசனையோட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா, நல்ல சூடாக இருக்கு. சொன்ன மாதிரி உள்ள கொஞ்சம் சாஃப்டாகவும் வெளியே கொஞ்சம் அப்படியே விட்டுட்டா நல்லா கிறிஸ்பியாகவும் ஆயிடும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கு. அண்ட் இந்த பட்டரோட வாசனை ரொம்பவே நல்லா இருக்கு. ஐ திங்க் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், குழந்தைங்க பெரியவங்க அப்படின்னா எல்லாருமே சாப்பிடலாம், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அண்ட் இப்பவே இந்த கொஞ்ச நேரத்திலேயே வந்து நமக்கு அந்த கிறிஸ்பினஸ் தெரியுது. சரி, இங்க உள்ள பாத்தீங்கன்னா சீ லைக் ஹவு லேயர்ஸ் ஆஃப் ஃபார்ம், குக்காலன்னா உங்களுக்கு அந்த தெரியும் மாவு தெரியும். ஸோ அதனால ஈஸிலி யூ கேன் உடச்சி பார்த்தாலே தெரியும் குக் ஆயிடுச்சு. நிச்சயமாக அது உங்களுக்கு வந்து கரெக்ட் கன்சிஸ்டன்சி வந்துடும் கூலான அப்புறம். ஓகே, ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா சில பேருக்கு வந்து இந்த மாதிரி பிஸ்கெட்லாம் செய்யணும்னு ஆசை இருக்கும். ஆமாம், பட் எவ்வளோ நல்லா வரும் அப்படிங்கிற டவுட் இருக்கும், என் ரிசல்ட் பயந்துட்டே பண்ண மாட்டாங்க. ஸோ இன்கேஸ் நீங்கள் பாருங்கள், நம்ம இது எல்லாமே வந்து வீட்டில் எடுக்கக்கூடிய பொருட்கள் தான், ஈஸியாக நீங்கள் வாங்கக்கூடிய பொருட்கள் தான். ஸோ இதை வந்து கொஞ்சமாக எல்லாமே ஒரு ஒரு அரை அரை கப் வச்சு செஞ்சு பாருங்கள் ஃபர்ஸ்ட், உங்களுக்கு நல்லா வந்துருச்சுன்னா. ஏன்னா எப்பவுமே வந்து எதுவுமே ட்ரை பண்ணி பார்க்காம நமக்கு வந்து பெஸ்ட்டாக பர்ஃபெக்டாக வரணும் அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க, ஏதாவது சின்ன மிஸ்டேக் இருந்தாலும் நீங்கள் உடனே அதை வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஆமாம், ஃபர்ஸ்ட் கொஞ்சமாக செஞ்சு பாருங்கள், அதுக்கப்புறம் வந்து ஐ திங்க் எவ்ரி மந்த் வந்து நீங்கள் செஞ்சு ஒரு பேட்ச் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருங்க உங்கள் வீட்டில். ரொம்ப நல்லா இருந்தது மேம், ரொம்ப டேஸ்டி அண்ட் ரொம்ப அந்த அந்த அருமாவே அவ்வளோ நல்லா இருந்தது இல்லையா. கண்டிப்பாக வியூவர்ஸும் ட்ரை பண்ணி பார்ப்பாங்கன்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு நம்ம பார்த்த ஓட்மீல் குக்கீஸ் ரொம்ப சிம்பிளாக இருந்தது. ஸோ குக்கீஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்களே, ரொம்ப டேஸ்டியான குக்கீஸ் அண்ட் ஹெல்த்தியான குக்கீஸ். ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி உங்களுக்கும் வித்தியாசமாக சமைக்க தெரியும், நல்லா சமைக்க முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கை உங்களுக்கு இருந்தால், நீங்கள் என்ன சமைக்க போகிறீங்களோ அதை பற்றி விளக்கமாக எழுதி அதோட உங்களோட கலர் ஃபோட்டோகிராஃப், உங்கள் வீட்டு முகவரி, ஃபோன் நம்பர் இதெல்லாம் என்ன காட்டி கணிக்கிறீங்க, கண்டிப்பாக உங்களோட சமையலும் இந்த ருசிய ருசி பகுதியில் இடம்பெறும். இப்போ pengal.com நிகழ்ச்சியில் அடுத்த பகுதி என்ன பகுதின்னு பார்க்கலாம். தங்கவேலு என்ஜினியரிங் காலேஜ் அப்ரூவ்ட் பை AICTE அண்ட்